இருந்தவங்க தான் மகிழினி பாப்பாவும். ஸோ அந்த பாப்பா கண்டி தான் முக்கியமாக நாங்கள் வந்தது. மகிழினி பாப்பாக்கு வந்து இன்னைக்கு முதல் பிறந்த நாள். சோ அதுக்காண்டிதான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். எனக்கு கம்பெனி கூட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட டூ டேஸ் ஃபோர் டேஸா வந்து ஒரே அலைச்சல். அங்கிட்டு இங்கிட்டுமா டிராவல்லே இருந்தோம். ஒழுங்கா தூங்கவும் இல்ல. எனக்கு கம்பெனி கொடுப்பா, நான் எதிர்பார்த்தேன். யாரையும் கூப்பிட்டு வரல. நான் ரெண்டு பேரும் தான் போறோம் அப்படின்னு இங்க பாருங்க. நான் இப்ப எங்க ராஜபாளையத்தை தாண்டி சீவிலிபுத்தூர் கிட்ட தான் தாண்டி போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ளயும் தூக்கம் காமன் நேரத்திலேயே, மேடம் எனக்கு கம்பெனி கூட ப
தூங்கி வரேன். எப்படி தூங்கிட்டு வரணும் கேட்டா வாந்தி வரும், வாமிட் வரும்டா, அதனால நான் தூங்கிடுறேன் அப்படின்பா. அருளே அருளே எந்திரடி, கம்பெனி கூட எனக்கு என்ன, நீ என்ன பேச்சும் பேச மாட்டேங்கிற, நீ பாட்டு வரேன் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குவா அப்படின்னா வண்டி அப்படி ரெண்டிங்களே சொல்லு, அப்படியே தூங்கவா, நீ பாட்டுக்கு அமைந்த கண்ண மூடிக்கு படுத்துக்கணும்டா, பேச்சு கொடு பேச்சு கொடு, இல்லை சண்டையாவது போடு, விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும், வாமிட் அதுனா வாமிட் எடுத்து திருப்பி ஆயிடுவோம், பேச்சுவாதான் பேசினதான நீ டல்ல. இப்போ நீ நீ தூங்கிட்ட, யாருமே இல்லை, தம்பி இல்லை, தம்பி பேசினா கூட அவன் ஏதாவது விளாடலாம், நான் மட்டும் ட்ரை பண்ணுவேன் அமை. ஆமா தம்பியை ரொம்ப மிஸ் பண்ணேன், போவேல அழுதாவும் பார்க்கணும், போவேல அழுதாவும் பார்க்கணும், ஐயோ ஐயோ என்னைக்கு இந்த மாதிரி என்னைக்கும் அழுது கிடையாது, எங்களை பார்த்து அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி, இதனால எனக்கு அந்த ஃபீல் கிடையாது, அந்த ஒரு ஃபீல் எதுவுமே தெரில அவனை விட்டுட்டு போகல. ஆனா இன்னைக்கு வந்து அவனை விட்டுட்டு வரும்போது பார்த்து அழுகும் போது எனக்கு அழுகே வந்துருச்சுங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த மாதிரி அழுதான். தம்பி அங்க வீட்டுலதான் விட்டுட்டு தான் வரோம், ஏன்னா நாளைக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கனால ஈரோடு அப்படியே போறனால டூ டேஸா டிராவல் இருக்கா. ஸோ தம்பி குழந்தை அவன் ஆல்ரெடியே வந்து முடியாம இருந்து இப்ப மொட்டை வேற போட்டது. ஸோ ரொம்ப டிராவல் பண்ணோம், இப்ப கீரமங்கலம் வேற போயிட்டு வந்தோம், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ கீரமங்கலம் வேற போயிட்டு வந்தது அதுவே ரொம்ப டிராவலு, அதனாலயே நைட் டிராவல் வேற பண்ணோமா, சரி வேணாம் இருக்கட்டும் தம்பி, நம்ம மட்டும் எப்படியா போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு தான் டூ டேஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டோம். எஸ் ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியாச்சு. இப்போ எங்க போய்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா மதுரை தாண்டி திண்டுக்கல் பைபாஸ் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பழனிக்கு வந்து 103 கிலோமீட்டர் காட்டுது. எங்க போறோம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாப்பீங்க. இது நம்ம டிராவல் வீடியோ, நீங்க ஏன்னா எல்லாரும் டிராவல் போட மாட்டேங்கறீங்க முன்ன மாதிரி அப்படின்னு என்கிட்ட கேக்குறீங்க. சோ அதனால தான் டிராவல் மட்டும் நம்ம தனியா போடுவோம் அப்படின்னு, நம்ம ரூட் எங்கெங்கெல்லாம் போறோம் என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்ம அதனாலதான் அந்த வீடியோ எடுத்து போறேன். ஏன்னா கடை வந்துச்சுனாலும் நம்ம நொறுக்கு தீனி ஏதாவது வாங்கிக்கலாம் தோணுது, ஸ்நாக்ஸ் என்னடா இது ஹோட்டலா, நொறுக்கு தீனி கடை ஸ்நாக்ஸ், எனக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு வரணும் டிராவல்னால, எனக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே வரணும் பாருங்க. சாக்லேட் நான் போட்டுட்டு இருந்தா 50 பைசா சாக்லேட் நம்ம புளிக்கூட்டாய் வாங்கி தப்பிட்டே வரணும், எனக்கு ஒரு மாதிரி வாந்தியா வருது. காலங்காலமாவே வாமிட்னாலே புளிப்பு மிட்டாய் வாங்கி வண்டிக்குள்ள போடுங்க, எமர்ஜென்சி பழத்தை வாங்கி வண்டிக்குள்ள போடுங்க. நான் மாசமா இருக்கும்ல தர்ஷ் குட்டி நான் வயித்துல எல்லாம் இருக்கும் போது எலுமிச்சம்பழம் வாங்கிடுவான், இவன் கடையுமே எதுவும் வரல, இங்க கடை வருது எல்லாம் கொஞ்சம்
பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியாச்சு. ரோட்ல போறவங்களும் நேரா நடுவுலயே போறாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண முடியல சார். கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண முடியலையா? கரெக்டான அவங்க அந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அவங்க போனாலும் லெஃப்ட் சைடு இவங்க போகணும், எல்லாம் நடுவுல வண்டி ஓட்டவும் முடியல. என்ன ஒன்று ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் செம்ம டிராவலுங்க. இந்த இன்னைக்கு பாருங்க, இப்போ எங்கே போகிறோம், பழனி போகிறோம். பழனிக்கு அப்புறம் ஈரோடு போகணும், ஈரோட்ல திருப்பி இங்கே ராஜபாளையம் வந்து திருப்பி தென்காசி போகணும். தென்காசி போயிட்டு அப்புறம் திரும்பி ராஜபாளையம் வரணும். எதுக்கு வரணும் அப்படின்னா, என்னோட மருமகன், நம்மளோட மருமகன் தான், உனக்கு என் மருமகன் தான், என்னோட மாப்பிள்ளை அவரு. சாரி, மாப்பிள்ளைக்கு வந்து புது மாப்பிள்ளை, ஸோ அவங்களுக்கு வந்து புது பேர் வைக்க போறாங்க. புது பேர் தான் எல்லாரும் பேர்லாம் வச்சாச்சு. அதனால அது வேற இருக்கு, தீபாவளி வேற இருக்கு, தீபாவளி ஷாப்பிங் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம திருநெல்வேலியா இல்லாட்டி மதுரையா தெரியல, திருநெல்வேலி தான் போற மாதிரி இருக்கு. எனக்கும் திருநெல்வேலி தான் தோணுது. சரவணா ஸ்டோர்ஸ் போயிடலாம், ஏன்னா போன வாட்டி எங்க கல்யாண நாளுக்கு வந்து அங்கதான் இவங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாமே ஆஃபர்ல எடுத்தாங்க, சூப்பரா இருந்துச்சு அது. அதனால அங்க போயலாம். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சாரி இருக்கு, நம்ம சாரி நம்மளோட தஷ் போட்டிக்கு இருக்கு. எனக்கு எங்க அம்மாவுக்கு இந்த வாட்டி ஒன்னு போல தஷ் போட்டிக்குல சாரி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க நினைச்சு வச்சிருக்கோம். சோ எப்படின்னு தெரியல, பாக்கலாம். இருபதுக்கு மேல போனா திரும்பி டயட் ஓட்ஸ் ஒன்லி டயட் ஒர்க் அவுட் அப்படி நல்லா டயட்ல இருக்கல என் மனைவி போகும்போது நம்மளுக்கு பழனிக்கு வந்து 30 கிலோமீட்டர்ல இருக்கு, 30 கிலோமீட்டர்ல இருக்கும் பழனியில. சோ போன வாட்டி தம்பிக்கு முட்டை போடும் போது பழனி வந்து எப்படி வந்தோம் பாத்தீங்கன்னா, எப்படி வந்தோம், பேரையூர் உசுரம்பட்டி அந்த லைன்ல வந்தோம். ரொம்ப வேகத்துல இருக்கும், ரொம்ப நம்ம டயர்டா இருக்கும். ஊருக்குள்ள போயிட்டு வர்றதுனால ஓவர் ஸ்பீட் பிரேக்கர் அந்த மாதிரிலாம் இருக்குமா, ஸ்பீட் பிரேக்கர் அந்த மாதிரிலாம் இருக்குமா. சோ இது வந்து மெயினுங்கிறதுனால அப்படியே கடைக்கு போய் திங்ஸ் வாங்கணும், சில பல திங்ஸஸ் வாங்கணும். ஆமா, திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம அடுத்த வ்ளாக்ல கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கோம். உங்களுக்கு திங்ஸ் எடுக்கிறதெல்லாம் காட்டுறோம். சோ திங்ஸ் எடுக்கிற வரைக்கும் மட்டும் காட்டுறோம், அதுக்கப்புறம் மிச்ச வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்ட் 2 தான் வரும். இது வந்து ஏதோ டிராவல் ப்ளாக் தான் உங்களுக்கு. வேற எதுவும் இங்க பழனியில வேற எதுவும் கடை இருந்துச்சுன்னாலும் நான் காட்டுறேன். தான் இப்போ ஒரு பைக் போகுது, அதே பைக் எம்டி தானே,
எம்டி தான் டிராவல் டிராவலர்ஸ் நம்ம யாரு ப்ளாகர்ஸ் கப்பிள்ஸ் ப்ளாகர்ஸ் தம்பி வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுமே ஒரு டிராவல் ப்ளாகர் ஆயிரோண்டாலுச்சு ஒரு நல்ல ஒரு டிராவல் பண்ற மாதிரி பைக் வாங்கி போனோம் நம்ம பெட்ஷீட்லாம் நல்லா இருக்குதுங்க. இந்த பகல்ல டிராவல் பண்றோம்ல இந்த பகல்ல டிராவல் பண்ற டயத்துல தம்பி தூங்கிடுவான் ஆனா நைட்டு டிராவல் பண்ணும்போது தூங்கவே மாட்டான் என்ன பண்ணுவான் வர வண்டியோட வெளிச்சத்தை வண்டி எல்லாம் அப்படியே பாத்துக்கிட்டே வருவான் நைட்டு தான் தூங்குவான் அசதியில இந்த இருட்டாயிடுச்சு அப்படிங்கிற அசதியில தூங்குவான் அப்படின்னு இருக்குது ஆனா இவன் நைட்டு வந்து அந்த அசதியில தூங்கவே மாட்டான் தம்பி இந்த பாக்கி பழனியில எந்த கடை எங்க வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியல பக்கத்துலேயே ஒரு ஏதோ ஒரு பேபி கடை மாதிரி இருக்குது ஸோ நம்ம அப்போ இப்போ அங்கே தான் வந்திருக்கிறோம் இதை பார்த்தா தெரியும் அன்னபூர்ணா ஹோட்டல் அன்னபூர்ணா ஸ்வீட் அண்ட் பேக்கரி பக்கத்தில் இதாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே நிப்பாட்டு ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு தெரில ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதே மாதிரி தான் நல்லா தான் இருக்கு இதே மாதிரி வேற கலர் இருக்கா சிங்கிள் கலர் தானே இதே மாடல்ல வேற சிங்கிள் மாடல் ஒன்னு மாடல் பேண்ட் தான் வேணுமா பேண்ட் பேண்ட் இது அப்படியே அது மாத்தி கலக்கணும் பழனிக்கு வந்தோம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும் மகிழினிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு மேடம் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோக்குள்ள எல்லாருக்கும் தெரியல, சொல்லணும் வந்துருச்சு. பழனிக்கு கோயில் வாசல்ல தான் நின்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி உசிலம்பட்டி போயிருந்தாங்க, அப்புறம் கீரமலத்துல வந்து டூ டேஸ் இருந்து தங்கி இருந்தாங்களா, வீட்டு வேலை பாக்குறது கொஞ்சம் ரெடி ஆகினால எங்கேயுமே போக முடியாம ஷெட்யூல்ல இருக்காப்ல கொஞ்சம் கண்டிப்பா அடுத்த வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணுவோம் கண்டிப்பா ஒரு வெளியில ஆமா ரெண்டு பேருக்குமே தான் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் இந்த அண்ணா அண்ணி எல்லாருமே நேம் வந்து ரெண்டு பேருக்கும் காமனா தான் எடுத்திருக்கோம் ரெட் கலர் வாளுக்கு வராத காரணம் இதுதான் நிறைய பேர் அல்லையான்னு கேப்பீங்க சோ வரல அவங்களால வர முடியல எங்களால முடிஞ்சிச்சு சோ நான் பக்கத்துல இருந்தனால எங்களால வர முடிஞ்சிச்சு ரெண்டாவது எனக்கு இங்க இருந்து ஈரோடுக்கு ஒரு வேலையா இருக்கு நாளைக்கு ப்ரமோஷன் இருக்கு சோ நாளைக்கு அதனால ஒரு இதையும் நம்ம எப்பனால வந்துதான் ஆகணும் நைட் டிராவல் இருக்கு சோ நம்ம சாயங்காலமே கிளம்பி வந்துட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தோட தான் வந்தோம் சோ மகிழினி பாபா வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மகிழினிங்கிற பேர் வந்து எங்களோட பையங்களோடது அது மட்டும் இல்லாம ரெண்டாவது வந்து மகிழினி பாப்பாவும் முக்கியமா நாங்க வந்தது ஏன்னா நாங்களும் குழந்தை வச்சிருக்கோம் நிறைய பேர் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து என்னன்னா
அதாவது பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து கமெண்ட்ல தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த பேர்ட் இந்த வீடியோ நீங்க பாக்குறதா இருந்தா மகிழினி பாப்பா பாருங்க. அடுத்த வீடியோ சாரி அடுத்த வீடியோ கேக் கட் பண்ற வீடியோ அடுத்த வீடியோ தான். சோ யாருமே யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த கமெண்ட் இந்த வீடியோல பேச வேண்டாம் நாங்க நினைக்கிறோம். நாங்க வந்து ஒரு ப்ரமோஷனுக்கு வந்தோம், அது மட்டும் இல்லாம மகிழினி பாப்பாவும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரெண்டாவது வந்து எங்களுக்கு பையன் இருக்கான், எனக்கு மூத்த பையனும் இருக்கு இளைய பையனும் இருக்கான், ரெண்டு பேருமே மகிழினி. ஆமா ரெண்டு பேரும் மகி மகி, அடுத்து வந்து மகிழினி மகிமா. சோ அதனால அந்த ஒரு காரணம், ரெண்டாவது பாப்பா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ரேதுல பிறந்தவங்க மூணு பேரு, தம்பி அப்புறம் என் மைதர்சன் மகிழினி எல்லாமே அந்த 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 டயத்துல தான் பிறந்தவங்க. சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகிழினி பாப்பா, ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க வீடியோ அந்த வீடியோ பார்த்தேன். அது மட்டும் இல்லாம தம்பியோட செகண்ட் முட்டைக்கு பழனி வந்துருந்தோம். பழனி வந்தப்பயே சக்தி வந்து மெசேஜ் பண்ணி சொன்னாங்க, அக்கா பழனி வரைக்கும் வந்திருக்கீங்க, நம்ம வீடு பக்கம் தானக்கா வந்திருக்கலான்னு சொன்னாங்க. நாங்களுமே சொன்னோம், ஆக்சுவலி ரெண்டு பேருமே சொன்னோம், பழனியில தான் இருக்காங்க, மகிழினி பாப்பா வேணா பாத்துட்டு போயிருவோமான அப்படியே பேசணும். பட் ஆனா அந்த சிச்சுவேஷன்ல வந்து ரொம்ப ஹரிபரியா இருந்ததுனால அப்படியே கிளம்பி ஊருக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அப்பயே நான் சொன்னேன், கண்டிப்பா நான் பழனி வர மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களை பார்க்க வரேனோ இல்லையா பாப்பாவை பார்க்க கண்டிப்பா வருவேன்னு சொல்லி சக்திட்டே சொன்னேன். சோ அதுக்காண்டிதான் நம்ம இப்ப வந்திருக்கிறோம். சோ இது இந்த நம்ம லெக்சுரல் சேனல்ல இப்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, சோ அவங்களோட ஃபேமிலி மேட்டர் தனி. சோ அத பத்தி நம்மளோட கமெண்ட்ல தயவு செய்து பேசாதீங்க, எங்களுக்கு அதை பத்தி தெரியல. நம்ம வந்தது வந்து மகிழினி பாப்பாக்காக மட்டும்தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா. ஐலைனர் போட்டாச்சு அவ்வளவுதான், தலையை மட்டும் கொஞ்சம் போனி டெயில் போட போறேன், ஏன்னா நம்மளுக்கு பின்னா கொஞ்சம் இதாக அப்படிதான் நம்ம ஒரு பொட்டு வச்சுட்டா கிளம்பிடும் அவ்வளவுதான் நமக்கு. அவ்வளவுதான் நம்மளுடைய மேக்கப்ஸே அவ்வளவுதான், பொட்டு தலையை சிவனா போதும்பா நமக்கு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்க மாதிரி உங்களுடைய எல்லையே கப்பல்ஸ் லெக்சர். பை பாய்.